Podium channel. Podium channel. Hello friends glad to meet you to Tamil top cheya youtube channel if you are new to the channel today subscribe like share and continue watching the channel let's go by video draft thanks to everyone who watched the video regularly தேங்க்யூ இன்றைய வேதவசனத்தை தியானிக்கப் போகிறோம் வாங்க தியானிக்க போகலாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் பிளாக் என்பவன் ஒரு தொழில்முறை திருடன் அவன் வெல்ஸ் பார்கோ என்ற கார்கோ நிறுவனத்தையே அச்சுறுத்தியவன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை அவன் இருபத்தி ஒன்பது விலை உயர்ந்த பொருட்களை ஏற்றிச் சென்ற குதிரை வண்டிகளை கொள்ளையடித்திருக்கிறான் ஆனால் இந்த கொள்ளை சம்பவங்களை அரங்கேற்ற அவன் ஒருமுறை கூட துப்பாக்கியை பயன்படுத்தியதில்லை அவன் தன்னுடைய தலையில் தலைக்கவசம் அணிந்திருந்ததால் யாருமே அவனை பார்த்திருக்க முடியாது பிளாக் பார்ட் கொள்ளையடிப்பதற்காக யாரையும் பிணைய கைதிகளாக பிடித்துச் சென்றதில்லை தான் எவ்வாறு எளிதாக கொள்ளையடித்தேன் என்று அவன் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த போது இவ்வாறு கூறினான் முகம் தெரியாதவர்களை பயமுறுத்தி மிரட்டுவதுதான் என்னுடைய ஆயுதம் என்றான் அவனுடைய மிரட்டல் நிறைந்த வார்த்தைகளை போதும் அந்த குதிரை வண்டி காவலர்களை பயமுறுத்த அம் இன்று சாத்தானும் அப்பாவி மக்களை பயமுறுத்தித்தான் அவர்களுடைய நன்மைகளை கொள்ளையடிக்கிறான் பயமுறுத்துவதைத்தான் அவன் ஆயுதமாக பயன்படுத்துகிறான் பயத்தினால் அநேகர் அவனுக்கு இரையாகிறார்கள் அவனை எதிர்க்க திராணி இல்லாமல் போகிறார்கள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தினால் பிசாசை ஜெயித்து விட்டார் ஆகவே சாத்தானின் மிரட்டல்களுக்கு நாம் பயப்பட தேவையில்லை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேத வசனங்களை பயன்படுத்தி பிசாசை ஜெயித்தார் ஆகவே நாமும் அவனுடைய அக்கினியாஸ்திரங்களை அவித்து போடத்தக்கதாக தேவ வார்த்தை என்னும் வாளை நம் கையிலே பிடித்து அவனை எதிர்த்து நின்றால் அவன் ஓடி போவான் இன்று அநேகர் பிசாசின் கிரியைகளாகிய செய்வினை பில்லிசூனியம் போன்றவைகளுக்கு பயப்படுகின்றனர் இதிலிருந்து விடுதலை பெற பிசாசையே நாடி செல்கின்றனர் பிரியமானவர்களே பிசாசு இடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்றி வேறொன்றுக்கும் வரான் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தார் என்று வேத வசனம் கூறுகிறது ஆகவே நம்மை இடராத செம்மையான நல்ல பாதையில் நடத்தும் இயேசுவை பின்பற்றி செல்வோம் அப்பொழுது சாத்தான் நமக்கு தீங்கு செய்ய முடியாது கான் ப்ளஷ் யூ ஹேவ் பிளஸ் அட் டே Friends, glad to meet you through Tamil Top Chaya YouTube channel. If you are new to the channel today, subscribe, like, share, and continue watching the channel. Let's go by video draft. Thanks to everyone who watched the video regularly. Thank you.